எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இந்த பிளேலிஸ்டோட ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு நான் ஒரு நியூ நேம் கொடுத்துருக்கேன், யூசர் டெஸ்டிங் கம் வேர்ட்ப்ரெஸ் பென் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறேன்னு நான் இது வரைக்கும் டிசைட் பண்ணல. டைட்டில் வந்து நான் கொடுத்துருவேன் கண்டிப்பாக, பட் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு டைட்டிலாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் அதுக்கு ஏன் யூசர் டெஸ்டிங்னு வச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் சில பல விஷயங்கள் இருக்குது. யூடியூபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஐ மீன் யூடியூப்பில் நிறைய மூழ்கி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த வேர்டர்லேருந்து நம்ம சென்சார்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் வந்து சொன்னால் அவங்களுக்கு ஆகாது, வந்து நம்ம அந்த வேர்டை வந்து டெஸ்டிங் அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ இப்போ வந்து யூசர் டெஸ்டிங் மூலியமாக நம்ம வந்து ஒரு வேலிடான ஒரு அத்தன்டிகேஷனை எடுத்து அது மூலியமாக சைட்டை லாகின் பண்ணி ஆர்சிஇ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஒரு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி லோக்கலில் நம்ம வந்து எடுக்க போகிறோம், கனெக்ஷன் எடுக்க போகிறோம். கனெக்ஷன் எடுத்து ஃபாலோட் பை லினக்ஸ் ப்ரிவிலேஜஸ் கலெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ரிவிலேஜஸ் கலெக்ஷன் பண்ணி ஒரு லோ ப்ரிவிலேஜ் யூஸர்லேருந்து ஹை ப்ரிவிலேஜ் யூஸராக மாற போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஸ்கேன்ஸில் வந்து ஸ்கேன் ரிசல்ட் மூலயமா நமக்கு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அண்ட் ஃபாலோட் பை பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, ஆர்சிஇ வந்து நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அத்தன்டிக்கேட்டட் ஆர்சிஇ, ஆக்சுவலி இது வந்து அத்தன்டிகேஷன் வேணும். நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வேலிடான க்ரெடென்ஷியல்ஸ் வேணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளால் வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். பிளெயின் ஆக்டிவிட்டி மானிட்டர் இங்கே இருக்குது, இதுதான் எக்ஸ்ப்ளாய் இந்த அந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்டோட லிங்க். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட்டட்னு போட்டிருக்கு. இந்த கமாண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு நம்ம வந்து அத்தன்டிகேட் ஆகிருக்கணும். டார்கெட் வந்து அத்தன்டிகேட்டடாக இருந்தால் தான் நம்மளை அத்தன்டிகேஷன் ஒரு ப்ராப்பர் வேலிடான க்ரெட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து டார்கெட்டை வந்து பார்க்க முடியும். ஓகேவா, ஆர்சிஇ ஷெல் எடுத்து நம்மளால் வந்து ப்ரிவிலேஜஸ் கலெக்ஷன் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த யூசர் நேம்ஸை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் ஒன்று போயிடலாம். யூசர் நேம்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து குறைக்க போகிறேன். ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் வந்து நிறைய யூசர் நேம்ஸ் ட்ரை பண்ணும்போது டார்கெட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் விடும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த பர்டிகுலர் பார்ட்டையே வந்து நீங்கள் மறந்துடுங்க. ஓகேவா, இந்த பார்ட்டு தான் அது. இந்த பார்ட்டை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே டெஸ்ட் பண்ணும்பொழுது மறந்துடணும். ஓகேவா, இது வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த பிஎஃப் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னும் பொழுது நம்ம டார்கெட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். நமக்கு வந்து தெரியாது, ஒரு வேலிடான ஒரு க்ரெட்ஸ் நமக்கு தெரியாத போது நம்ம நிறைய ட்ரை பண்ணும்போது டார்கெட் வந்து சஃபர் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. ஒரு ப்ராப்பர் பென் டெஸ்டிங் பண்ணும்போது ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக ஒரு செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக நீங்கள் வந்து அதை பண்ணவே கூடாது. யூஸ்வலாக இந்த மாதிரி அட்மின் இருக்கும்பொழுது டிஃபால்ட் க்ரெட்ஸ் அதை வச்சு மட்டும் ட்ரை பண்ணணும். வேர்ட் ப்ரெஸ்ஸோட டிஃபால்ட் க்ரெட்ஸ் இல்லை, அதில் வந்து சம்டைம்ஸ் ப்ளகின் இருக்கலாம், அதுக்கு ஒரு ப்ளகின்ஸ்க்கு மோஸ்ட்டாக டிஃபால்ட் க்ரெட்ஸ் இருக்காது, பட் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து ஒரு டிஃபால்ட் க்ரெட்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர்த்து, நீங்கள் வந்து பேசிக் ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்தோட நிறுத்திக்கணும். ரொம்ப போட்டு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறது கிடையாது, ஸ்ட்ரைட்டவே வந்து நம்ம களத்தில் இறங்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் இந்த வேர்ட் லிஸ்ட்டுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா pa.txt அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைலில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இனிஷியேட் பண்ணியாச்சு ஸ்கேனை. இனிஷியேட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து அந்த பார்ட்டுக்கு போயிடும், டெஸ்டிங் பார்ட்டுக்கு போயிடும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதுக்கப்புறமா நமக்கு அந்த டெஸ்ட் வரும். ஸோ அந்த டன், நமக்கு வந்து வேலிடான ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சாச்சு, வேலிட் காம்பினேஷன் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அது வேலிடா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டன் 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 டன், நமக்கு வந்து செஷன் வந்தாச்சு. இப்போது அந்த ஆர்சி வந்து நம்ம பண்ணி பார்த்துடலாம். இங்கே ஆர்சி எங்கே 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 ஐ எங்கே இருக்குது, எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இன்னும் வரலப்பா, இதோ இருக்கு, இங்கே இருக்கு. ஓகே, நம்ம இந்த ஆர்சி தான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஆர்சியை தான் நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு பிளெயின் இதிலே நம்ம இன்னொரு வே இருக்குது, அதை நான் உங்களுக்கு இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
யூஸ்வலாக இந்த மாதிரி வேர்ட் ப்ரெஸ் லாகின் கிடைக்கும் பொழுது நீங்கள் என்ன மாதிரி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இன்னும் ரெண்டு வே நான் ஷோ பண்ணலாம், ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. என்ன பண்ண போகிறோம், நானோ சிஎஸ்ஆர்எஃப் டாட் ஹெச்டிஎம்எல் ஷெல் யூஸ் பண்ணுறேன். இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்னா, இந்த பர்டிகுலர் பிளெயின் மானிட்டர், பிளெயின் ஆக்டிவிட்டி மானிட்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து லுக்கப் பண்ண முடியும் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல வந்து ஐபி லுக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஐபி லுக்கப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபார் இந்த அளவுக்கு தான் அவங்க வந்து கேரக்டர் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐபி லுக்கப்பில் நீங்கள் ஒரு நம்பரை வந்து ட்ரை பண்ணும்பொழுது, நம்பரோ ஒரு டொமைனோ ட்ரை பண்ணி லுக்கப் கொடுக்கும்பொழுது அது வந்து லுக்கப் பண்ணி சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நம்ம டிவிடபிள்யூஎல்லாம் பார்த்துருப்போம், பழைய டிவிடபிள்யூஎல்லாம் நம்ம வந்து ஒரு பைப் சிம்பிள் போட்டு நம்ம வந்து ஷெல் எடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு ஷெல் டைப் தான். அதை இவங்க என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆத்தர் அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ்டு வேல கொண்டு போய் அதை சிஎஸ்ஆர்எஃபோட லிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்ஆர்எஃபோட லிங்க் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபாலோட் பை நம்ம பைப் சிம்பிளை வச்சு நம்ம வந்து ஐடி கமாண்ட் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து நமக்கு ஷெல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அதுதான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்டு, அதை தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, டார்கெட்டோட நம்ம லோக்கல் ஐபி அட்ரஸ் நம்ம லோக்கலில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். 192.168.246.138 அதில் இதெல்லாம் அப்படியே விட்டுறலாம். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஐபியை மாற்றிக்கலாம். 192.168.246.129 இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 8888 கொடுக்குறேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதை நான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருப்பேன், கனெக்ஷன் கிடைக்காது. 8888 இப்போ 5 4 6 சப்மிட் கொடுக்குறோம். கொடுத்தா நமக்கு இங்கே ஷெல்லு லோட் ஆகுது, ஆனால் இங்கே வந்து ஷெல்லு வந்திருக்காது. ஏன்னா டார்கெட்டில் வந்து அந்த பர்டிகுலர் கனெக்ஷன் வந்து நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐபிக்கான கனெக்ஷன் எல்லாத்தையும் 80 and 443 தவிர வேறு எந்த கனெக்ஷனும் கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறதுக்காக அந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 8848 அதாவது நம்ம 48 வந்து நமக்கு கிடைக்கல, இதையே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 443 ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? லிஸ்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு 443 நானோ 443 இப்போ ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே டெர்மினலில் போய்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் போட்டிங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் ஆகிடும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஷெல் கிடச்சிருக்கும் பாருங்கள். டன் ஐடி சடன். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து இப்போ நம்ம 443 கொடுத்தோம். இதே டார்கெட்டில் வந்து 80443 ஃபார் எக்ஸாம்பிள் 445 இல்லை வந்து 2121 இந்த மாதிரி போர்ட்ஸ், எந்த போர்ட் ஓப்பனாக இருக்கோ அந்த போர்ட்டை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல வந்து ஃபயர்வால் வந்து அலோவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் இதை ஒரு டிப்பாக ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் போர்ட்டில் வரல அப்படின்னா வேறு ஒரு போர்ட் எய்தர் நீங்கள் 80 ஆர் 443 இந்த மாதிரி காமன் போர்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டார்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்க ஒரு போர்ட்டையே தூக்கி இங்கே போட்டு ட்ரை பண்ணுங்கள். 445 அப்படின்னா 445 போட்டு அதில் லிஸ்னர் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, டிமான் நார்மல் யூஸராக இருக்கும் டார்கெட்டில், நம்ம ஒரு நார்மல் யூஸராக இருக்கோமே, நம்ம என்ன பண்ணணும், ஒரு அட்மின் யூஸராக மாறணும். அட்மின் யூஸர்னால் நமக்கு தெரியும் ரூட் யூசர். ரூட் யூஸராக மாறுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபைண்ட். இப்போ நம்ம வந்து இது SUID பைனரிக்கு வந்து இது வல்னரபிள். ஆக்சுவலி இந்த டார்கெட் நம்ம நேராக எந்த எனுமரேஷனும் பண்ணாமல் டேரெக்டாக நான் சொல்கிறேன். அதனால் SUID பைனரிக்கு வந்து இது வல்னரபிள். ஃபைண்ட் அப்படின்ற ஒரு கமாண்டை SUID பைனரிக்கு நான் வல்னரபிளாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அதை நான் பண்ணி வச்சுருக்கேன். GTFO பின்னில் போயிட்டு இது வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷெல் எடுக்கிறதுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். கொடுத்துருப்பாங்க இதில் ஃபைண்டில் வந்து நான் வந்து SUID பைனரி அது. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கமாண்டு தான் SUID பைனரினா இது தான் யூஸ் பண்ணோம். நமக்கு வந்து ஃபைண்டு இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட்டில் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஐடி ரூட் குரூப்பில் ஜாயின் ஆயாச்சு பாருங்கள்.
இப்போ ஹூ ஆம் ஐ கொடுத்தா ரூட் டன் இல்லையா, நம்ம வந்து டார்கெட்டில் ரூட்டாக மாறியாச்சு. இது ஒரு வே. அடுத்து 443 லிஸ்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷெல் நம்ம வந்து லொக்கேட் பண்ணலாம், லொக்கேட் பிஹெச்பி ஷெல் மூலியமாக எடுக்கலாம். லொக்கேட் பிஹெச்பி ஹைஃபன் ரிவர்ஸ் எடிட். ஸோ அதில் வந்து ஐபியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐபி போர்ட் 192.168.1.29, போர்ட் வந்து 443. ஓகே, எல்லாத்தையும் காப்பி பண்ணியாச்சு. காப்பி. இப்போது சைட்டோட அப்பியரன்ஸ் போங்க. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாகின் கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா அப்பியரன்ஸில் தீம் எடிட்டர். ஓகேவா, நீங்கள் அட்மினாக இருந்தாலோ இல்லை எடிட்டராக இருந்தாலோ தான் உங்களுக்கு இந்த இது வந்து இந்த ஆப்ஷன் காட்டும். நார்மல் யூசர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டாது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 404 அதுக்கு போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்டேட் ஃபைல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க 404.php. ஷெல் வந்துச்சு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வே பண்ண முடியும். ஸோ ஷெல் எடுக்கிறதுக்கு நம்ம எடிட்டர் மூலயமா அந்த பிஹெச்பி ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ணிவிட்டு பிஹெச்பி ஃபைலை டார்கெட்டோட பிஹெச்பி ஃபைலை எடிட் பண்ணி நம்ம வந்து அது மூலயமா ஷெல் எடுக்க முடியும். இது ரெண்டாவது வே. இங்கேயும் வந்து நமக்கு அந்த ஃபைண்ட் ஒர்க் ஆகும். ஜிடிஎஃப் ஒபின்ல காப்பி ஃபைண்ட் ஐடி ஹூ அமை ரூட். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ரூட்டாக மாறியாச்சு. இது ரெண்டாவது வே. அடுத்து எம்எஸ்எஃப் கன்சோல் மூணாவது வே. எம்எஸ்எஃப் கன்சோல் மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலயமா ஏர் பண்ணிவிட்டு சர்ச் டபிள்யூபி அண்டர்ஸ்கோர் அட்மின் அண்டர்ஸ்கோர் ஷேர் யூஸ் 0. இப்போ நீங்கள் முன்னாடிலாம் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணோம், இந்த இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் மெட்டாஸ்ப்ளாய்ட் வேர்ஷன்லலாம் இந்த நம்பர் கொடுத்தாலே போதும், அது எத்தனை அது எக்ஸ்ப்ளாய்ட் 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி அந்த நம்பர் கொடுத்து என்டர் கொடுத்தாலே உங்களுக்கு ப்ராப்பராக அது கான்ஃபிகர் ஆகிடும். ஏன் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகிருக்காது. நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக போட்ட வல்னப் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து இந்த ஷெல் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஐ மீன் விண்டோஸ் இது மை வேர்ட் ப்ரெஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. அப்போ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். செட் யூசர் நேம், நம்ம யூசர் நேம் என்னது தெரியும், பாஸ்வேர்ட் என்னது தெரியும், அடுத்து ஆர் ஹோஸ்ட் என்னது நமக்கு தெரியும், 1, 2, 1, 3, 8. ஓகேவா, அடுத்து வந்து நமக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. டார்கெட் யூஆர்ஐ, டார்கெட் யூஆர்ஐ எப்போ செட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இப்போ நம்ம வந்து டார்கெட் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் அதாவது 80 வந்து நமக்கு ஹோஸ்ட் ஆகிருக்கு. இதே வந்து வேறு ஒரு ஃபோல்டரில் ஸ்லாஷ் வேர்ட் ப்ரெஸ் ஸ்லாஷ் இன்ஃபோசெக் ஸ்லாஷ் அட்மின் ஸ்லாஷ் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்து அவங்க தனியாக ஒரு ஃபோல்டராக வச்சு அதை பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் ஸ்லாஷ்க்கு பதிலாக கொடுக்கணும். ஸ்லாஷ்ன்றது ஜென்ரல் டிஃபால்ட். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்லாஷ் மெயின் ஸ்லாஷ் வேர்ட் ப்ரெஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணணும். செட் டார்கெட் யூஆர்ஐ இப்போ ஸ்லாஷ் வேர்ட் ப்ரெஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வைங்க. கொடுத்தா நமக்கு வந்து அத்தன்டிகேட் ஆகிடுச்சு. அத்தன்டிகேட் ஆகிட்டு நமக்கு பேலோட இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கு. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஷெல் கிடைக்கும். ஓகே, நமக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ நம்ம எல் போர்ட் அந்த போர்ட் வந்து நம்ம வந்து 4444 கொடுத்துருக்கோம், அதனால் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. செட் எல் போர்ட் 443. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து ரன் கொடுக்கலாம். ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் ஷெல்லு. அதனால் இது ஒரு வே. டன் சிஸ் இன்ஃபோ. ஓகேவா,
இங்கேயும் நம்ம வந்து ஷெல் எடுத்து ஐடி பைன் கமாண்டை வச்சு நம்மளால் இங்கேயும் எடுக்க முடியும். காப்பி டன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வேர்ட்ரெஸ் ஸ்கேன் வந்து இனிஷியேட் பண்ணோம். டபிள்யூபி ஸ்கேன் மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒரு வேர்ட்ரெஸ் ஒரு ஸ்கே ஒரு ப்ராப்பராக ஒரு டபிள்யூபி ஸ்கேன் வச்சு ஒரு வேர்ட்ரெஸ் வெப்சைட்டை இப்படி தான் ஸ்கேன் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் மேஜர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம இதை வந்து ஒரு ஓவர்வியூவாக ஜஸ்ட்டு ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ஓவர்வியூ பண்ணிடலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் லாகின் யூஆர்ஐ இப்போ நான் சொன்ன மாதிரி தான், லாகின் யூஆர்ஐ வந்து யூஸ்வலாக டபிள்யூபி லாகினில் இல்லாமல் வேறு ஏதாவது லாகினில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து லாகின் யூஆர்ஐ மூலயமா வேறு இதில் அந்த பர்டிகுலர் இதை கான்ஃபிகர் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ ஃபைனலாக இந்த வீடியோ லாஸ்ட் முடிய போகுது அப்படிங்கிறதுனால ஸோ இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. ஹைபன் எஃப்என் யூஆர்எல் வந்து யூஆர்எல் கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக, ஹெல்ப் பார்க்குறதுக்கு ஹச்சு, அடுத்து வந்து வேர்ஷன் டிடெக்ஷன் வேர்ஷன் பார்க்குறதுக்கு இந்த டபிள்யூபி ஸ்கேன் என்ன வேர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு வேர்ஷன், ஹைஃபன் ஹைஃபன் ஹச்ஹெச் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது டிஸ்பிளே வந்து ஹெல்ப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து அவுட்புட், நம்ம பேனர் தேவையில்லை மேலே வருது இல்லையா, அந்த பேனர் தேவையில்லை அப்படின்னா நோ பேனர். அடுத்து வந்து அவுட்புட்டை எடுக்கிறதுக்காக ஒரு இந்த ஸ்கேன் ரிசல்ட் எல்லாம் அவுட்புட்டில் சேவ் பண்ணுறதுக்காக ஹைஃபன் ஓ ஃபாலோட் பை நேமு. அடுத்து வந்து இது ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட் வேணும் அப்படின்னா அதில் வந்து நாலு ஃபார்மெட் இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மெட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து யூசர் ஏஜென்ட், என்ன யூசர் ஏஜென்ட் வந்து நீங்கள் கொடுக்கணுமோ அந்த யூசர் ஏஜென்ட் கொடுத்துக்கலாம், அரல்ஸ் ரேண்டமாக ஒரு யூசர் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து த்ரெட் வேல்யூ, எவ்வளோ மேக்ஸிமமாக த்ரெட் இருக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் மில்லி செகண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்து இத்தனை செகண்ட்ஸ், 60 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் வரலன்னா அது ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு கணக்கு வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து வந்து எஸ்எஸ்எல், அதாவது நம்ம HTTPS-ஐ வந்து டிசேபிள், அந்த TLS செக்கை டிசேபிள் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாலோட் பை ப்ராக்ஸி அண்ட் குக்கி. ஓகேவா? குக்கி செட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஃபோர்ஸ், சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பரான நாங்கள் எரர் கிடைக்கலாம் அந்த மாதிரி இருக்கப்போ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் அப்படின்ற அந்த கமாண்ட் கொடுக்கலாம். அப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கு, இந்த டூலை அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட், அப்புறம் ஏபிஐ டோக்கன் யூஸ் பண்ணுறதுக்கு ஏபிஐ டோக்கன், அப்புறம் கண்டென்ட்டு ப்ளக்இன்னு, ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் எனுமரேஷன், எனுமரேஷனில் விபி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வல்னரபிள் ப்ளக்இன், ஏபி யூஸ் பண்ணால் ஆல் ப்ளக்இன், வெறும் பி யூஸ் பண்ணால் பாப்புலர் ப்ளக்இன். அதே மாதிரி தான் தீமுக்கு, விடி வல்னரபிள் தீம், ஏடி ஆல் தீம்ஸ், அப்புறம் வந்து பி வெறும் டி வந்து பாப்புலர் தீம்ஸ் அது, அப்புறம் எக்ஸ்போர்ட் டி டேட்டாபேஸ் எக்ஸ்போர்ட்டு, அப்புறம் கான்ஃபிக் பேக்கப்ஸ், அப்புறம் யூசர் எனுமரேஷனுக்கு யூ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வேறு என்ன டிடெக்ஷன் மோடு, இதில் மொத்தம் வேர்ட்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் மூணு டிடெக்ஷன் மோடு இருக்குது, ஒன்று வந்து அக்ரெசிவ், ஒன்று வந்து மிக்சடு, அப்புறம் வந்து பேசிவ். மூணு டிடெக்ஷன் மோடை யூஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை இந்த ஸ்கேன் ரன் ஆகுது, ஐ மீன் இந்த டூலில் ஸ்கேன்ஸ் ரன் ஆகுது. அதில் வந்து நம்ம அக்ரெசிவ் மோடு கொடுக்கும்பொழுது நமக்கு நிறையவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அதை நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் நேம்ஸை, யூசர் நேம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு, அப்புறம் பாஸ்வேர்டை வந்து எந்த பாஸ்வேர்ட் ஃபைலு, அப்புறம் வந்து யூசர் நேமில் யூசர் நேம் ஆர் யூசர் நேம் ஃபைல் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து லாகின் யூஆர்ஐ நம்ம கொடுக்கறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டூலோட ஃபுல் யூசேஜ். ஃபுல் யூசேஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% to 85% நம்ம கவர், 90% சொல்லலாம், ஏன்னா ஒரு 10% கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான், அதெல்லாம் நீங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபுல் மேஜர் கமெண்ட்ஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 90% வந்து நம்ம இந்த டூலை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இந்த வேர்ட்ப்ரெஸ் ஸ்கேனை யூஸ் பண்ணணும். ஃபாலோட் பை நம்ம இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ்லலாம் இன்னும் நிறைய டூல்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். எரர்ஸ் இருக்கும்பொழுது எரர்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆர் வீடியோ, சின்ன வீடியோவாக எனக்கு அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர்.